நண்பனே வணக்கம். ஐயாட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டார், ஏன் நான் வந்து மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டாக. அதேமாக தினமும் எதனாச்சும் ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் பணியாற்றது வந்து ஒரு பிரபலமான மருத்துவமனை, அதனால் பல சிக்கலான அறுவை சிகிச்சை கூட அங்கே நடக்கிறது உண்டு. இப்போ அறுவை சிகிச்சை எதிர்கொள்கிற நோயாளிங்க அப்புறம் அவங்க உறவுங்க எல்லாருமே ஆப்ரேஷனை வந்து ஒரு மனக்கலக்கத்தோடு தான் இங்கே எதிர்கொள்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கு ஆலோசனை எல்லாம் கூட வழங்கப்படுது. இருந்தாலும் நோயாளிங்க வந்து ரொம்ப மனப்பதற்றத்தோடு தான் இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாகுது. சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சையிலே கூட சிக்கல் வந்துடுது, சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் கூட சிக்கல் வந்துடுது. இப்போ சிகிச்சை பெற நோயாளிங்க எப்படி செயல்படணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க எந்த மாதிரி அதை மேற்கொள்ளணும், இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கோரிக்கை சொன்னாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரையிலையும் அவர் தன்னோட தொழில் நிமித்தமாக பல நோயாளியோட பழகிட்டு வராரு, அவங்களோட பிரச்சனையை அவர் நேரடியாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சு கொள்கிற வாய்ப்பு ரொம்பவும் குறைச்சதான். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நோயாளியாரும் நம்மக்கிட்ட ஆலோசனைக்கு அப்படி ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வர்றதும் கிடையாது. அதனால் இப்போ நான் சொல்கிற செய்தி வந்து எந்த அளவு அவங்களுக்கு பயன்படும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளோட அணுகுமுறையையும் அவங்க ஒரு பரிச்சாத்தமாக ஒரு சோதனை முயற்சியாகவே செஞ்சு பார்க்கலான்னு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதாவது நம்மளோட கருத்தில் தெளிவு பெற்ற சில பேர் சில சிக்கலான அறுவை சிகிச்சைங்களோட செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்மளோட கருத்தில் தெளிவு பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுக்குன்னு தனியாக எந்த ஆலோசனையும் கூட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் அவங்க ரொம்ப சிறப்பாக எந்த விதமான சிக்கலான அறுவை சிகிச்சையும் கூட அவங்க எதிர்கொள்ள முடியும். அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிற எல்லாருமே நம்மளோட நூல் எல்லாத்தையும் அப்படியே கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூட முடியாது. இப்போ நம்ம இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதை பற்றி பேசி பார்ப்போம். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு நோயாளி வந்து இருதய அறுவை சிகிச்சை செஞ்சுக்க போகிறதா வச்சுக்குவோம். அவருக்கு நம்ம என்ன ஆலோசனை சொல்கிறது? மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க, பதற்றமான எதையும் நினைக்காம இறைவனையே நல்ல இறைவனையோ இல்லாட்டி நல்ல நிகழ்வே அப்படியே எண்ணிக்கிட்டு இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி ஆலோசனை சொன்னால் மட்டும் போதுமா? அப்படி தெரியல. ஏன்னா ஒரு தடவை வந்து என்னோடய சகோதரி மாவளை வந்து பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் இப்போ சேர்த்துருந்தாங்க. முதல் நாள் மருத்துவ பரிசோதனைக்கு போனப்போ இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் பிரசவம் ஆகும், எல்லாம் நல்லா தான் இருக்குது, சுகப்பிரசவம் தான்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக மறுநாளே பிரசவ வலி வந்ததுனால மருத்துவமனையில் போய் சேர்த்துட்டாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சு தான் குழந்தை எடுக்கணும்னு சொல்லி கூட சொல்லிவிட்டாங்க. அது மாதிரி அறுவை சிகிச்சை கூட செஞ்சு குழந்தை எடுத்துட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப அவங்கள வந்து சிகிச்சை முடிஞ்சு அரைக்கி கூட கொண்டாந்துருந்தாங்க. அவங்க உடம்புல என்னென்னோ உபகரணமெல்லாம் அப்படியே பொருத்தியிருந்தாங்க. இதய துடிப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதாகவும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லி அந்த உபகரணங்களை அவங்க பொருத்திருந்துருக்காங்க. இப்போ படித்த பின்னானே நீனே இப்படி பயப்படலாமா, நீ தைரியமாக இருந்தால் தானே உன் உடல்நிலை சரியாகும்னு சொல்லி இப்படி டாக்டர்லாம் சொல்கிறதா சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இப்போ ரெண்டு வாரம் கழித்து தான் பிரசவம் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்த நிலைமையில் எதிர்பாராமல் இந்த மாதிரி பிரசவத்தை நீ எதிர்கொள்ள நினைஞ்சதே ஒரு அதிர்ச்சியை உனக்கு கொடுத்துருக்கோம், அது பற்றிய முன்னனுபவம் எதுவும் உனக்கு கிடையாது, அதுவும் போதாதுன்னு சுகப்பிரசவம் சாத்தியில்லைன்னு சொல்லி அறுவை சிகிச்சை கூட செஞ்சு விட்டாங்க உனக்கு. இப்படி அதிர்ச்சிகரமான சூழ்நிலையை அடுக்கடுக்காக சந்திச்சிருக்க, உன்னோட நிலைமையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதட்டம் ஏற்படத்தான் செய்யும், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய பதட்டம் ஒன்று தான் உனக்கும் வந்திருக்குது அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னது தான் தாமதம். அவளோட இரத்த அழுத்தம் இதய துடிப்பு எல்லாமே ரொம்ப வேகமாக சமநிலைக்கு கூட வந்துடுச்சு. அப்புறமா என்ன நடந்ததுன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சுக்க போகிறவங்களுக்கு ஏற்படுற அந்த பதட்டத்தை எப்படி தணிக்கிறதுன்னு பற்றி ஐயா நேற்று பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் தொடர்ந்து அவர் பேசுகிறாரு பாருங்க. இப்போ அறுவை சிகிச்சை எதிர்கொள்கிற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பதட்டம் வரத்தான் செய்யும். இப்போ மனசை அமைதியாக்க முயற்சி செய்கிறது வந்து அந்த பதட்டத்தை வந்து மேலும் அதிகரிக்க தான் செய்யுது. இந்த இடத்துல இப்போ பதற்றத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஏற்படுற பதற்றம் தான் உங்களுக்கும் வந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த பதற்றத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கூட வழியாக கூட இந்த இடத்துல இருக்குது. இப்போ அவங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை பயம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை தேவையில்லாத எதிர்மறை சிந்தனை ஏற்பட்டாலும் சரி,
அவர் வந்து தன்னோட மன உணர்ச்சி மேலே எந்த குறையும் காணக்கூடாது. தன்னோட மன உணர்ச்சியிலையும் எதிர்மறை சிந்தனையும் ஒரு இயற்கையான நிகழ்வாக தான் இந்த இடத்துல ஏற்றுக்கணும். சரி, இப்போ மருத்துவரோடு அவருக்கு எந்த மாதிரி உறவு இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்போ விமானம் ஒன்று ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடு வானத்தில் பறந்துட்டுருக்க அந்த விமானத்தை திடீர்னு ஒரு கோளாறு ஏற்பட்டு போச்சு. விமானம் வந்து கட்டுப்பாட்டுக்கு இயங்க மறுக்குது. அபாய அறிவிப்பும் கூட கொடுத்துட்டாங்க. பயணிங்க எல்லோரும் அப்படியே கதிகலங்கி போயிட்டாங்க. ஒரு பயணியோட அருகில் வந்து ஒரு 8 வயசு பெண் குழந்தை உறவினர்கள் யாரும் இல்லாமல் தனியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பை கேட்டு எல்லாருமே பயந்து நடுங்கினப்போ கூட அந்த சின்ன பிள்ளை வந்து ஒன்றும் பயப்படாமல் அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு தன்னோட செல்ஃபோனில் ஏதோ கேம் விளையாடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு விமானம் வந்து விமானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு அந்த மாதிரி எல்லா பயணிகளும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு திரும்பி வராங்க. இப்போ குழந்தைக்கு அருகில் இருந்த பையன் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, ஏமா இந்த மாதிரி விமான கட்டுப்பாட்டை இழந்து ஆபத்தான கட்டத்துக்கு போனது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓ நல்லா தெரியுமே சொல்லி அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், நாங்கள் எல்லோரும் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு மூச்சு கூட விட பயந்துக்கிட்டு இருந்தோம். உங்கள் வீட்டு பெரியவங்க கூட யாருமே உன் பக்கத்தில் இல்லாதப்போ நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எப்படி அமைதியாக செல்ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த புள்ள சொன்ன பதில் தான் ரொம்ப சூப்பர். விமானத்தை ஓட்டுனது எங்கள் அப்பா இல்லை அப்படின்னுச்சு பாருங்கள். இப்போ அப்பாவே விமானத்தை ஓட்டுறப்ப புள்ள ஏன் பயப்படணும்? இந்த மாதிரி இந்த சிகிச்சைக்கு வரவங்க வந்து இந்த 2 அம்சத்தையும் முக்கியமாக நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ தங்களோட மனசில் தோன்ற பயம் மற்றும் பதட்ட உணர்வு எல்லாம் எதிர்மறை சிந்தனை எல்லாத்தையும் இயற்கை தான் அப்படின்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது இது வந்து முதல் அம்சமாக இருக்கணும். அடுத்தாப்பில் இந்த சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். அதாவது எப்படி அந்த குழந்தை வந்து நம்பிக்கை வச்சுருந்ததோ அந்த மாதிரி. இதுதான் இந்த 2வது அம்சம். அடுத்தாப்பில் இந்த சிகிச்சை பெறுறவங்களுக்கு உதவுற வகையை இந்த டாக்டர்ஸ் கூட கொஞ்சம் செயல்படணும். அவங்க எப்படி நடந்துக்கிறது உதவி அமையும்னு பார்த்தோம்னா, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படிங்கிற வார்த்தையை மறந்து போய் கூட சிகிச்சை பெறுறவங்கள்ட்ட போய் அவங்க சொல்லிடக்கூடாது. அதுவே ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கூட சமயத்தில் கொண்டு வந்துடும். இப்போ நோயாளிகளோட பிரச்சனை எளிதில் குணமாக்கக்கூடியதுங்க விவரத்தை மட்டும் நல்லா ஆணித்தரமாக மிக குறைஞ்ச வார்த்தையில் சொல்லி உறுதியளிக்கணும். ரொம்ப அதிகமான விளக்கம் கூட சமயத்தில் சிக்கலை கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போகிற மருத்துவரோட அசாதாரணமான திறமையும் தகுதியும் ரொம்ப சுருக்கமான முறையில் நோயாளிக்கு தெரிவித்து அதை டாக்டர் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தணும். சிகிச்சை முடிஞ்ச பிறந்தும் கூட அந்த நம்பிக்கையை நம்ம கொஞ்சம் புதுப்பிக்கணும். உங்களோட அறுவை சிகிச்சை 100% வெற்றி அடைஞ்சிருச்சு, நீங்களும் ரொம்ப அருமையாக ஒத்துழைச்சிங்கன்னு சொல்லி நோயாளியை நம்ம பாராட்டணும். இப்போ அறுவை சிகிச்சைன்றது சமயத்தில் நோயாளி அப்புறம் உறவுகள்கிட்ட கூட சம்மத கடிதம் சில பேர் வாங்கிறது உண்டு. அறுவை சிகிச்சை அன்னைக்கு ஒருபோதும் இந்த நோயாளிகிட்ட அந்த மாதிரி கையெழுத்தம் ஆகக்கூடாது. முந்தைய தினத்திலேயே வேணால் வாங்கிக்கலாம். உறவினர்கள்ட்ட வேணால் அந்த அறுவை சிகிச்சைனால நம்ம வாங்கிக்கலாம். தேவைப்பட்ட இது சம்மந்தமாக நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள